சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மாணவர்களே, நான் சொல்றதுக்கு அதே மாதிரி நீங்க ஒரு உதாரணம் சொன்னா போதும். நாய் நன்றி உள்ளது, ஆடு ருசி உள்ளது அப்படின்னு இருக்கான். ஐயா, ஏன் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டுன? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? என்னையா ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுனா பேசாமல் இருக்கீங்க, டீசல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க, கேஸ் போட்டு ஓட்டினா கூட பேசாமல் இருக்கீங்க, தண்ணியை போட்டு ஓட்டினா மட்டும் என்ன வந்து சட்டை பிடிக்கிட்டே அப்படிங்கான். இல்லை மாடா உழைச்ச, கடைசியில் உனக்கு என்ன கொடுத்தாங்க? ரெண்டு கிலோ புண்ணாக்கு மட்டும் கொடுத்தாங்க. மாடா உழைச்ச அதான் தருவாங்க. ஏயா நீ வேற, ஏ நல்லா உங்கள் அண்ணன் நல்லா அந்த கம்பெனிக்காக பாட்டு விட்டுறது தானியா? கல்யாணத்தன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? ரெண்டே ரெண்டா லீவ் கொடுத்தாங்க. கொடுக்கலையா? சூடு சோறனா மான வைக்க இருந்தால் மரியாதையாக கொடுத்து ரூபாய் குடுறா. சூடு சோறனா எல்லாம் இருக்குது, ரூபாதே எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு. ஆமாம் சார், ஆமாம் சார். ஏ உங்கள் அப்பா என்கிட்ட தான்டா படித்தார். ஆ, உங்கள் அப்பா என்கிட்ட தான் படித்தார். அப்பா என்ன செய்கிறார்? மாடு மேய்க்கிறார். மாடு மேய்ச்சிக்கிட்டாரு, அடுத்து நான் மேய்க்கப்போம். உன்கிட்ட படித்தா என்ன செய்ய முடியும்? இந்த ஆஃபீஸில் மாடாக உழைச்ச, கடைசியில் உனக்கு என்ன கொடுத்தாங்க? ரெண்டு கிலோ புண்ணாக்கு மட்டும் கொடுத்தாங்க. மாடாக உழைச்ச அதான் தருவாங்க. ஏயா நீ வேற, ஏ நல்லா உங்கள் அண்ணன் நல்லா அந்த கம்பெனிக்காக பாட்டு விட்டுறது தானியா? கல்யாணத்தன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? ரெண்டே ரெண்டா லீவ் கொடுத்தாங்க. கொடுக்கலையா? சம்பளம் எப்படி தம்பி எதிர்பார்க்குற? மாத சம்பளம் வேணுமா இல்லை வார சம்பளம் வேணுமா இல்லை டெய்லி சம்பளமாக வேணுமா? நீ எப்படி எதிர்பார்க்குற? ஐயா மாத சம்பளத்தை மாத மாதம் கொடுங்க, நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். அதே போல் வார சம்பளத்தை வார வாரமாகவும் கொடுங்க, டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுங்க. எதுக்கு உங்களுக்கு எனக்கு? நமக்காக உயிரை கொடுக்குறவங்கள யாருக்குங்க பிடிக்காது? அதனால தான் எனக்கு சிக்கனு மட்டனு மீன் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூடு சோறனா மானை வைக்க இருந்தால் மரியாதை கொடுத்து ரூபாய் குடுறா. சூடு சோறனா எல்லாம் இருக்குது, ரூபாதே எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு. எஸ்ஆர் அப்படின்னா யாரா எஸ்ஆர்னு சொன்னுவேன்? யார் எஸ்ஆர்னு சொன்னுவேன்? தமிழ் ஒப்ப என்ன நினச்சி என்ன போய் தெரியுமில்ல? பிரிச்சு பிரியும் பிரிச்சு சார் நான் தான். என்ன சொல்லாமா தமிழ் ஒப்பில் எஸ்ஆர்னு சொல்லாம? ஆங்கில வார்த்தையா தெரியாமல் சொல்லிட்டேன். இனிமேல் வரக்கூடாது. சி டோன் ப்ளீஸ் அங்கிட்ட கிளம்பிடுறாரு. அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கற்றுக்கிட்டே எங்கே? தண்ணியில் தான். அவர் கல்யாணத்துக்கு உள்ள போகிறதுக்காக செருப்பு எங்கே போகிறோன்னு தெரியும். கூப்பிட்டு தம்பி செருப்பு எங்கே போடுறது? காலில் தான் அப்படின்ட்டான். ஓட்ட போட்டின்னு போனியடா, ஓட்ட போட்டில் ஜெயிக்க போறேன்னு சொல்லி வீராப்பா சொல்லிட்டு போனேன், கடைசியில் தோத்து போயிட்டு என்னடா என்ன செய்யறது? பூரா பயந்துக்கிட்டு எனக்கு முன்னாடி ஓடிட்டாங்க அப்படின்ட்டு. நல்லா படித்து நல்லா ஒழுக்கமாக இருந்து நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா அப்பா உன்ட்ட சந்தோஷமாக தினம் ஒரு முத்தம் கொடுப்பார். அப்பா அம்மா வேலைக்காரி எம்பிபிஎஸ்ஸை படிச்சிருக்கு, அதுக்கு மட்டும் கொடுத்துட்டே இருக்காரு. கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சி நான் ஊந்துருவேன். ஆனால் இங்கேல எனக்கு இருக்கிற சௌரியமே வர கிராம இவனை இப்படி நோத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் காட்டுற ஓட்டத்தை இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கால் வலிச்சா இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். இந்த சுகம் வருமா உனக்கு அந்த சேர்ல? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.